ஹாய், ஹலோ, வணக்கம் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனியதொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் குமார் வீடியோ. நீங்கள் பார்க்குறது கேழ்வரகு பயிர். கேழ்வரகு இது பார்த்தோன்னா சர்க்கரை வியாதிக்கு, சுகர் சொல்கிறாங்க, சர்க்கரை வியாதிக்கு அனைவரும் இதைத்தான் கூழாக குடிச்சிட்ருக்காங்க. கிராமத்துலையும் சரி, சிட்டிலேயும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த பயிர் வந்து எப்படி விளைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதுதான் கேழ்வரகு பயிர். இதுதான் பார்த்தீங்களா, இதுதான் கேழ்வரகு. இது 90 நாள் பயிர். ஆமாம், 90 நாள் கழித்து அறுவடை செய்து அதை அதுக்கப்புறமா அதில் நல்லா உலர வச்சு அதை அழித்து வெளியே கேழ்வரகை எடுப்பாங்க. நீங்கள் பார்க்கத்தான், ஏன்னா இது சிட்டியில் இருக்கிறவங்க அதே பேருக்கு இது எப்படி இருக்குதுன்னு கூட தெரியாது. கேழ்வரகு உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியான ஒரு உணவுப் பொருள். இது அந்த காலத்துலேருந்து இது கேழ்வரகு களி அனைத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இது இன்றைக்கி அதிகமாக யாருமே விரும்பி சாப்பிட்றதில்ல, ஏன்னா நவீன உணவு வகைகள் போயிட்டாங்க, பீஸா பர்கர்ன்ற மாதிரி. இது வந்து மிக மிக உடம்புக்கு நல்லது ஒரு உணவு. இது அனைவரும் சாப்பிடணும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சர்க்கரை வியாதிக்கு வயசானவங்க அதிகமாக இதை தான் விரும்பி கூழா குடிச்சிக்கிட்டு இருக்காங்க கிராமத்துலேயும் சிட்டிலையும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இது கால்நடைகளுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இது. கால்நடைகளுக்கும் இது அரைச்சி மாவாக்கி கூழா கொடுப்பாங்க. எல்லாத்துக்குமே இது பயன்படுத்தக்கூடிய பொருள், நல்ல ஒரு ஊட்டச்சத்தான பொருள். ஏன்னா அனைத்து குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம், நல்ல ஒரு ஊட்டச்சத்தான பொருள், இயற்கையான பொருள். இன்றைக்கி நிறைய விரும்பி இதை சாப்பிட மாட்றாங்க, எல்லாம் கால நடைமுறை வழிகளுக்கப்போ மாறிட்டாங்க, நவீன உலகத்துக்கு உள்ளே வந்துட்டேன்ற காரணத்தினால. அப்படிலாம் கிடையாது, இது இயற்கையான உணவு, இதை எல்லாம் விரும்பி சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பொருளும் விரும்பி போல் பழைய முன்னோர்கள் உண்ட உணவுக்கு திரும்பி வரும்போது நம்ம விவசாயமும் பாதுகாக்கப்படும், விவசாயிகளும் பாதுகாக்கப்படுவாங்க, அவர்களுக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி விவசாயமே அழியக்கூடிய நிலைமையில் போய்கிட்டு இருக்கு. நீங்களாம் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள், அனைத்தும் எப்படி இருக்குன்றத நாங்கள் காட்டுறோம். இதுதான் கேழ்வரகனுடைய கதிர், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நன்றி, நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக அனைத்து வீடியோக்களையும் நாங்கள் அப்லோடு செஞ்சுக்கிட்டே இருப்போம். கிராமத்தின் வாழ்க்கை நடைமுறை, சிட்டியின் வாழ்க்கை நடைமுறை அனைத்துமே இதில் பதிவு செய்யப்படும். நாங்கள் எங்கெங்கே போகிறோனோ அத்தனையும் பதிவு செய்வேன். ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அது ஒன்றே போதும்.